தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே என்னை சந்திக்க வருகிற பல பேர் அல்லது அலைபேசியில் தொடர்பு கொள்ளுகிற ஆயிரக்கணக்கான பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால ஆங்கில புத்தாண்டில் வந்து கிரக மாற்றம் வந்துட்டு இருக்குதில்ல, அப்படி இந்த கிரக நிலைகளை பொறுத்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும், அரசியலுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அரசியலில் மாற்றம் ஏற்படுமாங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் சொல்லக்கூடியது வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்களே பதிலும் சொல்லிடுறாங்க. நாங்கள் நிறைய இடத்துல கேட்குறோங்க, யாரை போய் கேட்டாலும் எந்த ஜோசியரை கேட்டாலும் பொதுவாகவே பிப்ரவரி கடைசியில் வாங்க நான் சொல்கிறேன், அரசியலில் வந்து மாற்றம் வருமா அல்லது யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ சொல்ல முடியாது, பிப்ரவரி கடைசியில் சொல்கிறேன் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் சொல்கிறேன் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்போவே தெரிஞ்சுக்க ஆர்வம் பார்த்துட்டு இருக்குது, என்ன புத்தாண்டு இப்போ தானே பிறக்குது, புத்தாண்டு பிறக்கும் பொழுதே எங்களுக்கு ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அரசியல் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே இன்னும் வந்து கூட்டணி அறிவிக்கலை, ரெண்டாவது தேர்தல் தேதி அறிவிக்கலை, வேட்பு மனு தாக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அறிவிக்கலை, கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் ஒருமையாக அறுக்கிறதுக்குன்னு முழுமையாக தெரியல. இப்படி இருக்கும் பொழுதே நான் சொல்லக்கூடியது, வேட்பு மனு தாக்கல் தேதி தெரியாமல் இருந்தாலும் சரி, எலெக்ஷன் தேதி தெரியாமல் இருந்தாலும் சரி, கூட்டணி பற்றிய விவரங்கள் நமக்கு குழப்பமாகவே இருந்தாலும் சரி, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரசியலில் அசாதாரணமான மாற்றம் வரும் அப்படிங்கிறது ஆர்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னுடைய ஜோதிட கணிப்பு. அரசியலில் மாற்றம் வருமா அப்படிங்கிறது நான் சொல்றதை விட 5 வயசு குழந்தைக்கே தெரியும் அரசியலில் வந்து மாற்றம் ஏற்படுங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில் அரசியலில் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருந்துட்டு இருக்குது ஒன்று. அதே மாதிரி புத்தாண்டு கிரக நிலைகளை பொறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு வந்து கடக ராசியில் கன்யா லக்னத்தில் அதுவும் சனி மகா திசையில் வந்து உதயமாகிறதுனால கண்டிப்பாக மாபெரும் மாற்றம். இந்த சனி மகா திசை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு வந்து ஒரு வல்லமையான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் தான். நம்ம நாடு வந்து சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வல்லரசு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பல தடைகளை தாண்டி தொடக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. பல்வேறு விதமான ஜாதி, பல்வேறு விதமான ஒரு அமைப்புகள், பல்வேறு விதமான கொள்கைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து கண்டிப்பாக ஜாதி மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒற்றுமையாக அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடிய ஒற்றுமையோடு வாழக்கூடிய சின்ன சின்ன கழகங்கள் இருந்தால் கூட அந்த கழகத்திற்கு மேலே கஷ்டமான விஷயங்களை அப்புறப்படுத்தி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தகுதி நம்ம நாட்டுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அந்த வகையில் வந்து இந்த புத்தாண்டு கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு சனி மகா திசையில் ஆரம்பிக்கிறதுனால அந்த சனி பகவான் வந்து நீதிவானாக இருக்கிறதுனால அந்த நீதிவான் சனி பகவானே இப்போ வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மகர ராசிக்கு ஆட்சி பலம் பெற்று அடியெடுத்து பயிற்சியாகி வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனி பகவான் நல்ல ஒரு மனுஷால நல்ல ஒரு பாக்கியவான நமக்கு வந்து தலைவராக கொடுக்கக்கூடிய அவருடைய கையில் ஆட்சி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த சனி பகவான் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம். சனி பகவான் செய்வார் அப்படிங்கிறத விட சனி பயிற்சி வந்திருக்குது அப்படிங்கிறத விட சனி பகவானுடைய திசையிலேயே இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால நிச்சயமான நிதர்சனமான அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது அப்பளுக்கு இல்லாத உண்மை ஒன்று. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு தலைவரை வந்து கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு இவர் தான் தலைவர் ஆவார், இவர் தான் ஆட்சிக்கு வருவார், அவர் தான் ஆட்சிக்கு வருவார்னு ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான ஒரு கொள்கைகளோடு ஒவ்வொரு விதமான தலைவர்களை வந்து தன்னுடைய அபிமானத்தோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். இந்த 2020 ஆங்கில புத்தாண்டு கிரக நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஒன்று. அதே சமயத்தில் இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் எந்தெந்த தலைவரையெல்லாம் யதார்த்தமாக தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தான் தலைவராக வரணும், அவர் தான் ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அத்துணை தலைவர்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு மாபெரும் பாக்கியமுள்ள ஒரு அதிர்ஷ்டசாலியான நீதி நேர்மையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு புது மனிதர் தான் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கட்சி எப்படி இருந்தாலும் புது மனிதர் ஒருவர், அதாவது இதற்கு முதல்ல வந்து அவர் தலைவராக இருந்துகிட்டு இருந்தார், முதலமைச்சராக இருந்துகிட்டு இருந்தார், பெரிய பதவியில் இருந்தார் அப்படிங்கிறத விட புதிதாக நமக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய அமைப்பு 2020
2021 புத்தாண்டு கிரக நிலவரைப்படி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது 2021 ஆங்கில புத்தாண்டு கிரக நிலைகளை பொறுத்து அரசியலில் வந்து மாற்றம் ஏற்படுமானா, கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர் இல்லைன்னா அந்த தலைவர், அந்த தலைவர் இல்லைன்னா இன்னொரு தலைவர் அப்படின்னு இருமுனை அல்லது மும்முனை போட்டிகள் மூலமாக ஒரு தலைவரை வந்து நாம் உறுதி பண்ணி வைக்கலாம். ஆனால் இந்த மும்முனை போட்டிகளுக்கும் அப்பாற்பட்டு இதுவரையில் தலைவராக இல்லாத ஒரு புதிய தலைவர் வந்து பொறுப்புக்கு வருவார் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, உங்களுடைய நண்பர் எதிர்பார்த்தாலும் சரி, அல்லது மற்றொருவர் எதிர்பார்த்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நாம் எல்லோருமே எதிர்பார்த்த தலைவர் அப்படிங்கிறத விட நாம் எல்லோருமே எதிர்பார்க்காத ஒரு யதார்த்தமான தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது 2021 நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆட்சி மாற்றம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நன்மையான வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டுடைய அடிப்படையே ஆதிக்கமே சனி பகவானுடைய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த சனி பகவானும் தற்சமயம் வந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. சொந்த வீட்டில், அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல நிலையான நிரந்தரமான ஒரு அம்சமுள்ள பாக்கியவான வந்து நமக்கு அதிகாரத்துக்கு கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது உண்மை. அதை விட அந்த புதிய தலைவராக பொறுப்பெடுக்கிறவர் வந்து புதிய தலைவராக மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய 15-20 ஆண்டுகளுக்கு தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய பயிற்சியும் 2021 ஆங்கில புத்தாண்டு கிரக பயிற்சியும் கிரக நிலவரமும் இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆர்வமாக கேட்கக்கூடிய உங்களுக்கு நாளைக்கு, அதாவது அட்வான்ஸ் புத்தாண்டு, அதாவது 2021 புத்தாண்டு பிறக்க போகுது. அந்த 2021 புத்தாண்டின் அட்வான்ஸ் நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் 2021 புத்தாண்டு வாழ்த்துக்களும் உங்களுக்கு பூரணமாக அமையணுங்கிற விஷயத்தோடு நன்றியுடன் வாழ்த்துக்களுடன் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.